எல்லோருக்கும் வணக்கம். லேர்ன் மெக்கானிக்கல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த டர்போ சார்ஜர்கள் மற்றும் சூப்பர் சார்ஜர்களை பற்றி தான். இந்த ரெண்டு வார்த்தைகளும் கேட்பதற்கே மிகவும் கடினமான செயல்முறை போல தோன்றும், ஆனால் இவைகள் மிகவும் எளிதான ஒரு விஷயம். இப்பெயர்களுக்கு பதிலாக ஏர் கம்ப்ரஸர் என்று கூட பெயர் வைத்திருக்கலாம். ஏனெனில் இந்த ரெண்டும் ஏர் கம்ப்ரஸரின் வேலையைத்தான் செய்கின்றன. இன்ஜின் சிலிண்டருக்குள் கார்பரேட்டர் மூலயமாகவோ அல்லது வேறு சில வழிகளின் மூலயமாகவோ நாம் காற்றை செலுத்துகிறோம். இந்த காற்றை மிக அதிக அழுத்தத்தில் செலுத்துவதற்கே இந்த டர்போ சார்ஜர்களும் சூப்பர் சார்ஜர்களும் பயன்படுத்தப்படுகின்றன. சரி, நிறைய காற்றை செலுத்துவதால் என்ன ஆகும்? நிறைய காற்றை செலுத்துவதன் மூலமாக நமக்கு இந்த கம்பஷன் ப்ராசஸ் மிகவும் திறனுடன் நடந்து நமக்கு மிக அதிக ஆற்றலை உண்டாக்குகின்றன. இந்த காரணத்திற்காகவே இந்த டர்போ சார்ஜர்களும் சூப்பர் சார்ஜர்களும் பயன்படுகின்றன. இக்கருவிகளை பயன்படுத்தி 20 முதல் 25% வரை நம்மால் ஆற்றலை பெற இயலும். இவ்விரு கருவிகளும் கார்கள், ட்ரக்குகள் மற்றும் ஏர்கிராப்டுகளிலும் கூட பயன்படுத்தப்படுகின்றன. ஏர்கிராப்டுகளில் மிக அதிக உயரங்களை சென்றடையும் பொழுது தேவையான காற்று இன்ஜின் சிலிண்டருக்கு கிடைக்காத வண்ணம் உள்ளதால் இந்த டர்போ சார்ஜர்களை பயன்படுத்தி மிக அதிகமான காற்றை ஏர்கிராப்ட் இன்ஜினுக்குள் செலுத்த இயலும். இந்த காரணத்திற்காகவே இந்த டர்போ சார்ஜர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இக்கருவிகளின் பாகங்களை காணலாம். வேஸ்டிகேட் என்ற ஒரு பாகம் உள்ளது. இந்த பாகத்தில் ஹை பிரஷரில் வரும் காற்றானது இந்த டர்போ சார்ஜரை பாதிக்காத வண்ணம் இது ஒரு சேஃப்டி சிஸ்டமாக செயல்படுகிறது. எப்பொழுதாவது தேவையான அளவை விட ஹை பிரஷர் உண்டானால் இந்த சிஸ்டமை சீர் செய்யும் வண்ணம் இந்த வேஸ்டிகேட் உள்ளது. இது ஒரு சேஃப்டி சிஸ்டம் ஆகும். நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டர்போ சார்ஜர். ஏர் ஃபில்டர்லேருந்து வர காற்றை கம்ப்ரஸ் பண்ணி இன்ஜின் சிலிண்டருக்குள்ளே செலுத்த வேண்டியது தான். இந்த கம்ப்ரஸர் சுற்றுறதுக்கு ஒரு ஆற்றல் தேவை இல்லையா? இந்த ஆற்றலில் வந்து இன்ஜின் எக்ஸாஸ்ட் போர்ட்லேருந்து வெளியே வர காற்றை வச்சு செயல்படுத்துகிறாங்க. அதாவது இன்ஜின் எக்ஸாஸ்ட்லேருந்து வெளியே போகிற காற்று ஒரு குப்பை தான், அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த காற்றை வந்து ஒரு ஃபேன் வழியாக போக விடுறாங்க. அந்த காற்று அந்த ஃபேனில் பட்டு அந்த ரெக்கையை மோதி சுழற்ற வைக்குது. இந்த சுழற்சியின் மூலமாக இந்த பக்கம் இருக்க ரக்கையும் சுத்துது. ஸோ இங்க கம்ப்ரஷன் ப்ராசஸ் நடக்குது. இந்த கம்ப்ரஷன் ப்ராசஸுக்காக தான் எக்ஸாஸ்ட் போர்ட்ல இருந்து வர காத்து அந்த ஃபேனை சுத்துது. வெளியிலிருந்து நம்ம எந்த ஒரு ஆற்றலையும் பயன்படுத்தாம ஒரு குப்பையிலிருந்து ஒரு தேவையான ஆற்றலை உண்டாக்குனது தான் இந்த டர்போ சார்ஜர். இந்த ஃபேட் ஆஃப் தி ஃபியூரியஸ் படத்துல ஹவானா ரேஸ்ல நம்ம டாமினிக் பயன்படுத்தினது இந்த டர்போ சார்ஜர் தான். கடைசியா டர்போ சார்ஜர் ஃபெயில் ஆனா என்ன ஆகும்னு அந்த படத்திலே காமிச்சிட்டாங்க. டர்போ சார்ஜர் ஃபெயில் ஆச்சுன்னா இந்த மாதிரிதான் தீ பிடிச்சிட்டு ஏயும். நம்ம மெக்கானிக் ஷாப்ல கூட அதை நம்மளால பார்க்க முடியும். பட் இந்த அளவுக்கு தீவிரம் இருக்காது. சத்தம் நிறைய கேட்பதோட தீப்பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சூப்பர் சார்ஜர். சூப்பர் சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டர்போ சார்ஜரை விட கொஞ்சம் திறமை கம்மி தான் இருக்கு. ஏன் சொல்றேன்னா அது வந்து ஒரு குப்பையான ஒரு விஷயத்துல இருந்து ஒரு நல்ல விஷயத்தை உண்டாக்குற திறமை கொண்டது. இந்த சூப்பர் சார்ஜருங்கிறது ஒரு ஸ்க்ரூ கம்ப்ரஸர், வேன் கம்ப்ரஸர் மாதிரி. இது என்ன பண்ணுதுன்னா கிராங்க் ஷாஃப்டோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சுழற்று விசையை இன்ஜின் எக்ஸாஸ்ட் போர்ட்ல இருந்து வர கேஸ் மூலமா கொண்டு வந்தோம். ஆனா இங்க நம்ம கிராங்க் ஷாஃப்டோட கனெக்ட் பண்ணிடுறோம். கிராங்க் ஷாஃப்ட் சுத்தும் போது இந்த கம்ப்ரஸர்ல இருக்கிற ஸ்க்ரூவோ இல்ல வேனோ சேர்ந்து சுத்தும். ஸோ இது மூலமா ஒரு கம்ப்ரஷன் ப்ராசஸ் நடந்து இன்ஜின் சிலிண்டருக்குள்ள நிறைய காத்தை நம்மளால செலுத்த முடியும். முக்காவாசி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படங்கள்ல டாமினிக் வச்சிருக்கிறது இந்த சூப்பர் சார்ஜர் தான். இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டுல எது சிறந்தது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டர்போ சார்ஜர் தான். இந்த ரெண்டுலயுமே பயன்படுத்தி 20-25% வரைக்கும் நம்மளால ஆற்றலை பெற முடியும். லேர்ன் மெக்கானிக்கல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.